நான் யமன் உயிரை எடுக்காம போக மாட்டேன். சரியான நேரத்துல சரியான ஒரு ட்ரெய்லரை இறக்கியிருக்காங்கன்னு தாங்க தோணுச்சு. யமன் படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே மனசுல நின்னுதுன்னு சொன்னா டைலாக்ஸ் தான். அவன் அறிவாளி, எதிர்த்து நின்று அழிக்கிறத விட கூட நின்று முடிக்கிறது தான் நல்லது. அரசியல்ல எதிரி முன்னாடி நிற்க மாட்டான், கூடவே விசுவாசியா தான் இருப்பான். இப்படிப்பட்ட ஷார்ப்பான டைலாக்ஸை வந்து கேட்குறப்போ ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த ட்ரெய்லரில் கொஞ்ச நேரம் குழப்பின ஒரு சீன் அப்படின்னா விஜய் ஆண்டனியோட ஃபோட்டோவுக்கு மாலை போடுற மாதிரி இருக்கிற ஒரு சீன். ஸோ டீசரில் வந்து ஜிகு ஜிகு சட்டையெல்லாம் போட்டு தலையில் கொம்பு வச்சு எல்லாத்துக்கும் ஒழுங்கு காட்டின விஜய் ஆண்டனி பழைய விஜய் ஆண்டனி, மேபி புது விஜய் ஆண்டனியோட அப்பாவாக இருக்கலாம். அவர் அந்த ஊரில் நல்லது பண்ணுற ஒரு சண்டியராக இருக்கலாம். அவரை வந்து யாரோ ஒருத்தங்க ஆளை வச்சு முடிச்சிடலாம். அவரோட பையன் வளர்ந்து வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, அதாவது பிளாஸ்டிக் தொட்டிலாம் வாங்கி கொடுக்குறாரு ஏரியா மக்களுக்கு. அப்புறம் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவரை ஜெயிலு தூக்கி போடுறாங்க. அங்கே இருந்து என்னோட பாதை சிங்கப்பாதடா அப்படின்னு மாறி வெளில வந்து அரசியலில் காய் நகர்த்தி ஜெயிக்கிறார். தமிழில் வர பொலிட்டிக்கல் படங்களில் தவிர்க்க முடியாத ஒரு டெம்ப்ளேட்டாக இப்படி ஒன்று இருக்கும், இதுலேயும் இருக்குங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் படத்தோட கெத்து ஏறுறது இறங்குறது எல்லாமே. பட் டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும் போகுது ஒரு நம்பிக்கை வருதுங்க, சரக்குள்ள ஒரு சினிமாவாக தான் யமன் இருக்கும் அப்படின்னு. பழைய விஜய் ஆண்டனி, அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவரோட கதை. புத்தியை விட சக்தியை நம்புற ஒரு மனுஷனாக அவர் இருக்கலாம். அவர் பையனாக வர விஜய் ஆண்டனி பழிவாங்கிற எண்ணம் கூட நிறைய புத்தி. அரசியல் பிரவேசத்துக்கு முன்னால், அவரோட அரசியல் பிரவேசத்துக்கு பின்னால், இப்படி படத்தை வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிக்க முடியும்னு ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது புரியுது. இதில் மியா ஜார்ஜை வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு விஜய் ஆண்டனி. அவங்களுக்கு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா செந்தூரம், அவங்களுக்கு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா திலகம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எலெக்ஷனில் அவர் நிற்கிறாரா இல்லை மியா ஜார்ஜை நிற்க வைக்கிறாரான்ற ஒரு கேள்வியும் மனசில் தோடுது. ஏன்னா முக்கியமான தருணத்தில் எல்லாத்துலேயுமே வந்து மியா ஜார்ஜ் கூட இருக்காங்க. அது அரசியல் மேடைனாலும் சரி இல்லை இரங்கல் வீடுனாலும் சரி, விஜய் ஆண்டனிக்காகவும் அவரோட கதை சூஸ் பண்ணுற அந்த நேக்குக்காகவும் இந்த ஒரு ட்ரெய்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுதுங்க. அவர் இடத்துல வந்து வேறு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலான ஒரு ட்ரெய்லர். அவ்வளோதான் ப்ரோ.